இங்கே ரோஹிணி அவங்க அம்மாவையும் கிருஷியும் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்து வச்சிருக்க வாடகை வீட்டில் அவங்க ரெண்டு பேத்தையும் குடி வச்சுட்டு இங்கே கிருஷா பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மா ஸ்கூலை பார்த்துட்டு என்ன ரோஹிணி இவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருக்குது, காசெல்லாம் வர நிறைய செலவு ஆக மாட்டேருக்குது, சீட்டெல்லாம் கிடச்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு சீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, நீ வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே அண்ணாமலை வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு பரசு சொன்ன மாதிரி ஒரு வேலையை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்காக அண்ணாமலை வராரு. அதாவது ரோஹிணி கிருஷ்ணா வந்துட்டு எங்கே சேர்த்து விடுறாங்களோ அதே ஸ்கூலுக்கு தான் இங்கே அண்ணாமலை வேலை தேடி வந்திருக்காரு. அப்போ அண்ணாமலையை பார்த்துட்டு அவங்களும் பரவாயில்ல, இந்த வயசில் கூட வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, பரசு உங்களை பற்றி சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாயின் பண்ணிக்கலாம், ஆனால் உங்களுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வேலைக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அண்ணாமலையோ சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்தவர் அங்கே இருக்க ரோஹிணியை பார்த்துறாரு. என்னது கிருஷ்ணோட பாட்டி கிருஷ்ணா நிற்கிறாங்க, ரோஹிணி இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. ஆனால் அண்ணாமலையை பார்த்த ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கி வரி போடுது. ஐயோ அங்கிள் என்ன இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு சொல்லுங்க அங்கே நீங்கள் என்ன இங்கே ஆனால் அதைத்தான் நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுற, ஆமாம் இவங்க எப்படி ஊர்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அங்கிள் நான் வந்துட்டு இங்கே கொஞ்சம் என்னோட ஃப்ரெண்டோட குழந்தை பார்க்கறக்காக வந்திருந்தேன், அப்போ தான் இவங்களையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை கிருஷ்ணோட பாட்டுக்கிட்ட என்னம்மா அன்றைக்கி வந்து நீங்கள் அப்படி பேசிட்டு போயிட்டீங்க, முத்து மீனாவை எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லவும், எனக்கும் அது வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு, நான் பேசினது வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா கிருஷ்ணன் வந்து தத்து கொடுத்துட்டா அப்புறம் நாளைக்கு அவங்க அம்மா வந்து கேட்கும்போது என்னால் பதில் சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் வந்துட்டு நானும் ஒரு கோவத்தில் பயத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா பரவாயில்ல, சரி வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைல்ல எங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, நாங்கள் அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி சரி அங்கிள் எனக்கும் வந்துட்டு பார்லரில் ஒர்க் இருக்குது, நான் இவங்களை வந்துட்டு ஆட்டோ ஏற்றி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ தான் ரோஹிணிக்கு உசுரே வருது, நம்ம மட்டும் அங்கிளை பார்க்காம கிருஷ் கூடையும் அம்மா கூடையும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அங்கிள் எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பாரு, நல்லதாக போச்சு.